சிவகார்த்திகேயன் மற்றும் ஞானவேல்ராஜாவை பத்தின பிரச்சனை தான் இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. தனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தை தராததால சிவகார்த்திகேயன் ஞானவேல்ராஜா மேல நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்திருக்காரு. மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தில் நடிக்கும்போது 15 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு இப்போ 4 கோடி தரப்படல அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் சார்பில் சொல்லப்படுது. அதுக்கு ஞானவேல்ராஜா சிவகார்த்திகேயனால் படத்தில் ஏகப்பட்ட நஷ்டம்னு பதில் மனுவும் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி முருகன் திரைப்படத்தில் நடிக்கும்போது 1 கோடி ரூபாய் தான் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியால் 15 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாகவும் இந்த படத்தால் தனக்கு ஏற்பட்ட பெரிய நஷ்டத்துக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம்னு ஞானவேல்ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே சிவகார்த்திகேயன் மேலே செம கொலை வெறியில் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் கொடுத்த மனுவில் ஞானவேல்ராஜா இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்க திரைப்படங்களுக்கும் தடை போடணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஞானவேல்ராஜா இப்போ சிம்பு மற்றும் கௌதம் கார்த்திக் நடிக்கிற 10 தல திரைப்படத்தையும் தயாரிச்சிட்ருக்காரு. திரையுலகில் தன்னோட 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்க சிம்பு இப்போ கைவசம் ஏகப்பட்ட திரைப்படங்களை வச்சிருக்காரு. அந்த திரைப்படங்களில் எல்லாம் கவனம் செலுத்திட்டு இருக்க சிம்பு 10 தல திரைப்படத்தையும் பெருசாக நம்பி இருக்காரு. ஆனால் அவரோட நம்பிக்கையில் மண்ணள்ளி போடுற விதமாக சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பது அவரோட ரசிகர்களுக்கு ஆத்திரத்தை கிளப்பி இருக்கு. இதனால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை உங்கள் படத்தோடு வச்சுக்கோங்க. எதுக்காக மற்றவங்களோட படத்தையும் தடை பண்ணணும் அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் மேலே செம கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே சிவகார்த்திகேயனை பற்றி தான் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க.